இட்ஸ் ஆல் ஓவர். நம்மால் மும்பை தாண்டவே முடியாது. நாம தான் எடுத்தோம்ங்கிற நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. செட்டியார் ஆளுங்க மும்பை சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப பணம் எங்க இருக்கு, அவங்க எங்க இருக்காங்கன்னு ஒரு தெரியல. பணம் இல்லாம இப்படி ஓடிட்டு இருக்குமே. போச்சு, பணமும் போச்சு, லைஃபும் போச்சு. என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத, உடம்புல இன்னும் மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல இல்ல, அப்ப யோசிடாம. அடி செருப்பால பொறுக்கும் ஐயா. விளையாடுறா, உன் பொண்டாட்டி ஊரோட பார்க்கணும் ஆசை இல்லையா? ஐயா அவளுக்கு எதுவும் தெரியாதயா, அவளுக்கு எதுவும் செஞ்சிடாதயா, ப்ளீஸ்யா, ப்ளீஸ்யா. ஏய் பணம் எங்கடா? நான் உங்களுக்கு சொன்ன இடத்துல தான் பணம் வச்சிருந்தோம். அந்த மாத்து அவனோட ஃப்ரெண்டும் பணத்தை எங்களுக்கே தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. பணம் இங்கே போகாதடா, எனக்கு கொள்ள அடிச்சு காசு எல்லாமே டாலர் நோட்ஸ். அதை முதல்ல மாத்தணும். காட் கன்வெர்ட், காட் கன்வெர்ட். கணேஷ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்க சொல்லு, பல்கா டாலர் நோட்ஸ் யார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க விசாரிக்க சொல்லு. Then everything will fall into place. நான் போட்ட பிச்சை காசை தின்னு வளர்ந்த எச்ச நாய் நீங்க. எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? இது பார், உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். என் பணம் என்கிட்ட வந்தான் இல்ல, உன் பொண்டாட்டி தலை வேற முண்ட வேறையா கிடப்பா, தெரு தெருவானி தேடி திரியற மாதிரி இருக்கும். ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க காசு கொடுத்துறேன். ப்ளீஸ்யா, ப்ளீஸ்யா, அவ்வளவு எதுவும் செஞ்சிடாதீங்க. சி வேடா வேடா பணம். ஐயா ஐயா ப்ளீஸ்யா, ப்ளீஸ். எங்கடா அவங்க பணம்? எங்கடா பணம்? சத்தியமா தெரியாதுண்ணா. பசங்க கிட்ட சொல்லி பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணா. சோ உனக்கு தெரியாது? எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அப்புறம் எப்படி கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன் ஃபோன்ல? அண்ணா எனக்கு வேற பழி தெரியலண்ணா. செட்டியார் கிட்ட என் பொண்டாட்டி மாட்டிட்டு இருக்காண்ணா. அப்படி சொல்ல நான் அவளை கொண்டுடுவாங்கண்ணா. நீங்க தான் எப்படியா காப்பாத்துறேன்னா. டேய் கணேஷ் சொல்றா அண்ணா, நீங்க தான் காப்பாத்துறா ப்ளீஸ்ண்ணா. அவன் எல்லாம் என்னால வாழ முடியாதுண்ணா ப்ளீஸ்ண்ணா. நீங்க தான் எப்படியா காப்பாத்துனா அண்ணா. சோ உன் பொண்டாட்டிக்காகத்தான் எங்களை காட்டி கொடுத்த? காட்டி கொடுக்கலண்ணா. அப்புறம் உன் பொண்டாட்டிக்காக எங்களை கொல்லவும் செய்வ? புறம்போக்குடா, 500 கோடிடா போன வருமா? ஏய் செல்லம் கண்ணா, என் ஆசா 500 கோடிடா. பணம் இருந்தா உன் பொண்டாட்டி மாதிரி ஒண்ணு இல்லடா. 1000 பொண்டாட்டி கிடைப்பாடா? எனக்கு கோவம் இல்லமா, புருஷன் மேலதான். கூடவே இருந்துட்டு துரோகம் பண்ணிட்டான்னு நினைக்க தாங்க முடியல. என் பொண்ணோட சந்தோஷம் அதை நான் எப்படிமா திருப்பி கொடுப்பேன்?
உன்னை என் பொண்ணோட ஃப்ரெண்டாக நான் பார்க்கலாமா? என் பொண்ணாக தான் சார், இன்னும் எவ்வளவு நாள் என்கிட்ட இருந்து இப்படியே தப்பிச்சுட்டே இருப்ப சார்? என்ன எப்படியா காப்பாத்துக்கு சார்? இனிமேல் ஓட மாட்டேன் சார். என் பொண்டாட்டி எப்படியா காப்பாத்துக்கு சார்? அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கு சார், ப்ளீஸ் சார். பொண்டாட்டியா? அவன் தான் புக்கீஸ் பெட்டிங்காக புதுசாக வந்திருக்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃபீஸர். நீ எல்லாம் முடிஞ்சது போ, எல்லாம் சொல்லிட போறான். கணேஷ், அந்த ரெண்டு பசங்க எங்க இருக்காங்கன்னு பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆட்டு கமின், ஆட்டு கமின்.